ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களை ஷேர் பண்ண போகிறது ஓவர் டிரைவ் கியர். போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஓவர் டிரைவ் கியரை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போன வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொன்னாக்கா வீடியோவோட லெங்க் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்னொன்று, என்னதான் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலுமே இன்னும் ரொம்ப பேசுகிறப்போ கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த இதை வந்து நான் இன்னொரு வீடியோவை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஓவர் டிரைவ் கியர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காரில் இருக்கக்கூடிய டாப் கியரை தான் ஓவர் டிரைவ் கியர் அப்படின்றது சொல்லுவாங்க. இப்போ வந்து 5 கியர் இருந்ததுனாக்கா 5வது கியர் வந்து ஓவர் டிரைவாக இருக்கும். உங்கள் காரில் 6 கியர் இருந்ததுனாக்கா, அதாவது ஃபார்வர்டு 6 கியர் இருந்தது அப்படின்னாக்கா 6வது கியர் ஓவர் டிரைவாக இருக்கும். இப்போது நார்மல் கியர்ஸுக்கும் ஓவர் டிரைவ் கியர்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஓவர் டிரைவ் கியர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ உங்கள் கார் வந்து போகக்கூடிய ஸ்பீடை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது, உங்களோட இன்ஜினை இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு ரன் பண்ண வைக்கிறதுக்கு தான் அந்த ஓவர் டிரைவ் கியர் அப்படின்றது. இப்போ உங்கள் காரில் வந்து 5 கியர் இருந்ததுன்னு வச்சுங்களேன், மொதல் 4 கியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சு கிடைக்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய கியர்ஸ். அப்போ வந்து 1st கியர், 2nd கியர், 3rd, 4th இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணும், நல்லாவே ஸ்பீடும் இருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த இதை கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஓவர் டிரைவ் கியர் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவர் டிரைவ் கியரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஓவர் டிரைவ் கியர் அப்படின்றது உங்களோட பர்ஃபார்மன்ஸை அப்படியே ரீடைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக இருக்கிறது தான் ஓவர் டிரைவ் கியர் அப்படின்றதுனால. உங்களுக்கு 4th கியரில் வந்து எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இன்ஜின் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சோ, எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதோ, அதே பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டிரைவ் கியரில் கிடைக்காது. ஓகேவா? உங்களோட இன்ஜினோட ஆர்பிஎம்மை குறைச்சி உங்களோட இன்ஜினை இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு தான் இந்த ஓவர் டிரைவ் கியர் அப்படின்றது. இதுவே நீங்கள் 6th கியர் உங்கள் காரில் இருந்தது அப்படின்னா, மொதல் 5 கியர் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரியும், 6th கியரை வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரியான இதுதான் வந்து இந்த ஓவர் டிரைவ் கியர். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டாப் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்களா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காரோட ஆக்சலரேஷனோட வீடியோஸ் எல்லாம் நிறையவே வரும். இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 கியர், 7 கியர், 8 கியர் வரைக்கும்லாம் போகும். அப்போது அந்தமாதிரி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஓவர் டிரைவ் கியரை கம்பேர் பண்ணுறப்போ அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இப்போ சேம் நம்ம எதுக்கு அந்த மாதிரி போனோம், ஜென்ரலாக இப்போ ஒரு 6 கியர் இருக்கக்கூடிய காரை எடுத்துக்கோங்களேன், 5வது கியரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட வந்துடும். ஒரு 95% வரைக்கும் 5வது கியரில் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறம் நீங்கள் 6வது கியரை சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 15 இல்லை 20 கிலோமீட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகுமே தவிர அதை விட உங்களுக்கு அதிகமாகலாம் போகாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் வந்து தேடி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஏன்னா அது வந்து ஓவர் டிரைவ் கியர், ஒரு காரில் ஓவர் டிரைவ் கியர் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இது தான். ஓவர் டிரைவ் கியர் வந்து ஏன் வைக்கிறாங்கன்னா இது தான். அப்போ ஓவர் டிரைவ் கியர்னால் என்னன்றது தெரிஞ்சிருச்சு, ஓவர் டிரைவ் கியர் வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதும் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப லெங்க்தியான வீடியோலாம் கிடையாது, ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். ஏன்னா எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. அதுமாதிரி இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ்ஸை பற்றி இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ்ஸை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலாக டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வீடியோலேயும் உங்களுக்கு வரும். நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்டேட்ஸ் எல்லாமே அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கள் கூட சாட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமில் வந்து சாட் பண்ணலாம். அதுமாதிரி டெலகிராம் லிங்க்கும் இருக்குது, டெலகிராம்லையும் நீங்கள் வந்து கூட சாட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.